அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பந்தம். பந்தம் என்ன பண்ணனா லாக், அதாவது வந்து ஒரு பிராணாவை வந்து அப்படியே நம்ம உள்ள மூச்சு இழுத்துட்டு உள்ளேயே வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ண போறோம், வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து வெளியில விடுவோம். அது பந்தானா லாக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி பண்ண போறோம். அதுல வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இருக்கு. அப்ப இந்த பகுதியில வந்து நம்ம ஒண்ணு மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தொண்டை பகுதிக்குள்ளது த்ரோட் லாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து ஜலேந்திர பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டைக்கு இதை மட்டும் அப்படி லாக் பண்ண போறோம். அடுத்தது ஒண்ணு இருக்கு, ஒட்டியான பந்தம், மூலபந்தம், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வர பகுதிகளில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பகுதியில் ஜலேந்திர பந்தம் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்து நம்ம கால்களை வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து பத்மாசனா வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வஜ்ராசனாலையும் உட்காரலாம், இல்லை கால் வச்சியும் உட்காரலாம். இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு நான் உட்காந்துருக்கேன். இதில் வந்து கவனிச்சுட்டு பண்ணணும், ரொம்ப வந்து கவனமாக பண்ணணும். இப்போ வந்து நம்ம பிராணாயமா பண்ணுறது வேறு, அதுக்கப்புறமேட்டு நம்ம முத்திரைகள் பண்ணுறது வேறு, ஆசனங்கள் பண்ணுறது வேறு, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பந்தாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து சில பேருக்கு வந்து ஏற்க நிறைய பேர் பழகியிருப்பாங்க, சில பேருக்கு வந்து பழகியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு கைகளையும் வந்து சின்ன முத்திராவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூச்சை வந்து இழுத்துக்கோங்க. மூச்சை இழுத்துட்டு முழிச்சு இழுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வயிறு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், பெருசாக அப்படி வெளியில் இருக்கும். அதுலேயே வந்து வச்சு ஒரு 5 செகண்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் அப்படியே நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து மூச்சை வந்து வெளியில் விடுவோம். எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து மூச்சு இழுக்கிறத விட வெளியில் விடுறது வந்து ரொம்ப அதிகமாக விடணும், ரொம்ப பொறுமையாக விடணும்னு தெரியும். இப்போ வந்து நம்ம நிறைய பிராணாயமெல்லாம் வந்து இந்த மாதிரி மூச்சு அடக்காமல் வந்து செஞ்சுருப்போம். அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, மூச்சு அடக்கிட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து எடுத்து சொல்லிடுறேன். பண்ணலாம், கண்களை மூடிக்கலாம், முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம், மூச்சை இழுத்துட்டு வயிறு நல்லா அப்படி வெளியில் இருக்கும், அதுலேயே இருங்க. தலையெடுத்துக்கலாம், மூச்சை வெளியில் விட்டுடலாம், வயிறு வந்து நல்லா உள்ளே போகணும். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக பேசிட்டே பண்ணுறதுனால வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நீங்கள் மூச்சை இழுத்துட்டு அப்படியே வச்சிடணும். மூச்சு வந்து மூக்கு வழியாகவும் சரி வாய் வழியாகவும் சரி மூச்சை விடக்கூடாது, அப்படியே நீங்கள் அடக்கி வைக்கணும். நீங்கள் ஒரு 5 செகண்ட் மட்டும் அடக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களால் நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் போக வேண்டாம், ஒரு 10 செகண்ட் வச்சுருந்தாலே போதும். இப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் பேசாமல் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். இன்னொரு முறை தளர்த்திக்கலாம். இதுதான் வந்து மூச்சை வந்து அடக்கிறது. இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து நம்ம இப்போ ஜலேந்திர பந்தம் சொன்னோம் இல்லையா, நம்ம த்ரோட் லாக்கை அதில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஜலேந்திர பந்தம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மூச்சை இழுத்துட்டு உங்களோட தாடை வந்து இங்கே இங்கே இந்த இடத்துல வந்து லாக் ஆகுற மாதிரி, உங்கள் தொண்டைக்குழி வந்து ஃபுல்லாக அப்படி லாக் ஆகுற மாதிரி வச்சுட்டு உள்ளேயே இருக்கணும். உள்ளேயே வந்து ஒரு 5 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட முகத்தை நல்லா நிமித்திட்டு தாடையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மூச்சை வந்து வெளியில் விடணும். சில பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை அப்படி எடுத்து அப்படி அடக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தலையை நிமிர்த்தத்துக்குள்ளவே வந்து அவங்க மூச்சை விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, தலையை நல்லா நிமித்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மூச்சை வந்து வெளியில் விடணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணலாம். கைகள் இப்போ உங்களுக்கு சின்ன முத்தில் வைக்க முடியலன்னா, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த கைகள் வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களோட கால் இப்படி பிடிச்சிட்டு நல்லா கைகள் வந்து நல்லா நீட்டமாக இருக்கணும். கைகள் மடக்கி இப்படி வைக்காதீங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூச்சை வந்து இழுத்துக்கோங்க. முதுகு தண்டை நேராக இருக்கணும், கண்களை வந்து மூடிக்கோங்க, மூச்சை இழுத்துக்கோங்க. அப்படியே தலை குனிஞ்சிட்டு இதில் ஏறுங்க. மூச்சை வந்து விட்டுடலாம். இப்போது
இதே கான்செப்ட் தான். ஒரு 5 செகண்ட் வைங்க, அதுக்கப்புறம் 10 செகண்ட் வைங்க. இதை வந்து நீங்கள் நிறைய முறை வந்து நீங்கள் செய்யணும். ஒரு டைம் 2 டைமோட செஞ்சு முடிச்சிடாதீங்க. இப்போ நம்ம மறுபடியும் பண்ணலாம். இப்போ நான் சொல்லாமல் அப்படியே வந்து பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வயிறு நல்லா அப்படி வெளியில் வரணும். த்ரோட் இந்த இது மட்டும் இது நல்லா லாக் ஆகிடணும். இங்கே வந்து உங்களுக்கு அழுத்தம் வந்து ஏற்படணும், தொண்டையில் வந்து அழுத்தம் வந்து ஏற்படணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தாடியை நிமித்திட்டு மூச்சை வந்து விட்டுருங்க. பண்ணலாம். எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சை நல்லா நார்மலாக எடுத்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஜலேந்திர பந்தா. இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொண்டையில் இருக்கிற அந்த சதைகள் வந்து மசில்ஸ் சொல்கிறாங்களே அதுக்கு ரொம்ப வந்து நல்லது. இப்போ தைராய்டு பிரச்சனை வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, தைராய்டு 2-3 பிரச்சனை இருக்கு இல்லையா, ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து சமநிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வந்து வராது. இப்போ இந்த மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக வந்து இதை செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஹார்மோன் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா செக்ரீட் ஆகும், நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டைக்கு இது குழிக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து வாய்ஸ் வந்து சில பேருக்கு வந்து அந்த தொண்டை பேச்சு வந்து சத்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்கும், அந்த குரல் உடையில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசானால் கூட குரல் உடையலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து இதை வந்து நல்லா தாராளமாக பண்ணலாம். இப்போ பாட்டு பாடுறவங்களாக இருந்தாங்கன்னா இதை செய்யலாம். அதுமாதிரி நிறைய வந்து இந்த தொண்டைக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து நல்ல பலன்கள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கழுத்து பகுதிக்குமே நல்லது. ஏன்னா நம்ம இப்படி வந்து நல்லா இப்படி குனிஞ்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம நிமிடுறோம். அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கழுத்து பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது. பின் கழுத்துக்கு இருந்தாலும் சரி, முன் கழுத்துக்கு இருந்தாலுமே வந்து இது ரொம்பவே நல்லது. இது பேர் வந்து ஜலேந்திர பந்தாம். இந்த பந்தாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.